வணக்கம். வையீரா தமிழ்ச்செல்வி. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையானது நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக இல்லாட்டி கூட ஒரு சிலர் நம்மை கவனிக்கக்கூடிய ஒரு சிலர் நம்மை விட இளையவர்கள் இருப்பாங்க. இவங்க எப்படியெல்லாம் காரியம் ஆற்றுறாங்க, எப்படியெல்லாம் பேசுகிறாங்க, எப்படியெல்லாம் செய்கிறாங்க, எப்படி வாழ்க்கையை வந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு சிலர் நம்ம கூட இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து அமைச்சிக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நம்ம கருதலாம். இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட இருந்து தான் கற்றுட்ருக்கேன். ஒவ்வொருத்தரையும் நான் கவனிப்பேன், அவங்க எப்படிலாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்த திறமைகள் என்ன, ஒன்றொன்னையும் கவனித்து அதன் மூலமாக தான் நான் நிறைய வந்து என்னை பண்படுத்திகிட்ருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் நிச்சயமாக நம்ம கூட நம்ம ஒரு பெரிய நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையானது ஒரு சாதனையான வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது சாதாரணமான வாழ்க்கையாக இருக்கலாம், இதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஆனால் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளை ஒரு நல்ல நம்பிக்கைகளை விதைக்கிற மாதிரி யாரோ ஒருத்தவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த யாரோ ஒருவர் எதிர்பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுடைய நம்பிக்கையை சிதைக்காத வகையில் நிச்சயமாக அந்த பொறுப்போடு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் தவிர்க்க இயலாத உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். அதற்காகவாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நிச்சயமாக ஒன்றொன்னையும் நம்ம பார்த்து பார்த்து பொறுப்போட ஒரு அக்கறையோடு செய்யணும். சமூக சேவை அப்படிங்கிறது நம்ம வீட்டு வாசலை விட்டு இறங்கி போய் செய்கிறது மட்டுமல்ல சேவை, வாழ்க்கை குறித்த நம்பிக்கைகளை மற்றவர்களிடம் விதைப்பது கூட ஒரு மாபெரும் சேவை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை வந்து நம்ம மனசில் இருந்துட்டு இதெல்லாம் என்ன நம்ம என்ன பெரிய ஆளா அப்படின்லாம் என்றைக்குமே நம்ம தயங்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு ஒருத்தரும் இந்த இயற்கைக்கு ஒவ்வொரு உயிரும் மிக மிக முக்கியமானது. ஒவ்வொன்றினுடைய பாதுகாப்பும் அதனுடைய வாழ்க்கை முறையும் ரொம்ப ரொம்ப அது முக்கியமானது. இந்த இயற்கை வந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு வழங்கியிருக்கு. அந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நம்ம மூலமாகவும் இந்த பூமிக்கு விதைச்சிட்டு போகணும். நம்மளுடைய இளையவர்கள் மனதில் ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துட்டு போகணும். அந்த வகையில் நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மனசில் நினச்சிக்கணும். நன்றி.